தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அரசு ஆட்சி அமைந்ததிலிருந்து தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை திமுகவுடைய முக்கிய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்து மக்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்துவது என்பதை இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்துக்களை இழிவுபடுத்துபவர்கள் நாளைக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவருடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்துவார்கள். ஏனென்றால் கடவுளை மறுப்பவன் தான் நல்லவன் என்று சொல்லக்கூடிய காட்டு மிராண்டி ஈவராவுடைய கூட்டம் தான் இந்த திமுகவுடைய கூட்டம். திரு ஆ ராசா அவர்கள் இந்து என்ற அந்த வார்த்தையை விபச்சாரியின் மகன் என்று கொச்சைப்படுத்துகிறார் என்றால், இந்த வார்த்தை ஒரு நயமாக இருக்காவிட்டாலும் கூட நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நபரை இந்து பெண்மணிகள், எனது அருமை தொப்புள்குடி உறவுகள் செருப்பால் அடித்தா கூட சரியாக இருக்கும். ஏன்னா மானங்கெட்டத்தனமாக இவர் தன்னுடைய சொந்த கட்சியில் திமுக கட்சியில கடவுள் பக்தி மிகுந்தவராக திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கோவில் கோவிலாக துர்காம்மையார் செல்கிறார். பல இந்து நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய மனைவிகளை கொச்சைப்படுத்துகிறார், பெண்களை கொச்சைப்படுத்துகிறார். இந்து என்ற இந்த வார்த்தை என்பது அது மதத்திற்கான வார்த்தை அல்ல, அது வாழ்வியல் முறை, அது இந்த பாரதத்தின் கலாச்சாரம். இந்துத்துவா என்பது அதைத்தான் சொல்லுகிறது. இதை கூட தெரியாத ஒரு முட்டாளை போன்று, ஒரு மடையரை போன்று, பண்பாடு தெரியாமல், மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத கேடுகட்ட நிலையை செய்யக்கூடிய திமுகவுடைய இந்த அரசியலை, இந்த அருவறுப்பான அரசியலை, ஆ ராசா போன்ற அராஜகத்தை பேசக்கூடிய கேடுகட்டவர்களை பாரதிய ஜனதா கட்சி இனிமேலும் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற கர்வம், மமதை. இந்த மமதையை பிடி கூடிய விரைவிலே நாங்கள் தூக்கி எறிவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டம் என்பது தொடர்ந்து இங்கு பாரதிய ஜனதா கட்சி செயலாற்றுவதை இங்கு இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க அரசினர் விருந்தினர் மாளிகை இருக்கிறது. இன்றைக்கு மத்திய அமைச்சர் வருகிறார், மத்திய அமைச்சரோடு நாங்கள் வருகிறோம். நாங்கள் உயர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஒரு எம்பி மூலமா, மத்திய அமைச்சர் மூலமா கடிதம் பெற்று முறையாக அரசு விருந்தினர் மாளிகையில நாங்கள் தங்குவதற்காக வரும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாரு, அவருடைய கீழே உள்ளவர்கள் எல்லாம் இடம் இல்லைன்னு பச்சையா போய் சொல்றாங்க. ஆனா திமுகவினர் அவர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து இங்க கூத்தடிக்கிறதும் சாராயம் குடிக்கிறதும் அது நடைபெறுகிறதே தவிர, ஒரு மத்திய அரசின் நலத்திட்டங்களை எங்களை போன்றவர்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்து அதை மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும், இது அரசு செய்ய வேண்டிய வேலை. திமுக அரசு செய்யல, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக ஒய் பிளஸ் பாதுகாப்புல, உயர் பாதுகாப்புல, கடும் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள நாளையில அரசு விருந்தினர் மாளிகை என்பது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு முறைப்படி மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக, அமைச்சர் மூலமாக நாங்க அனுமதி பெற்று வரக்கூடிய நேரத்திலேயே இங்க பொய் சொல்லி அறை இல்லைன்றாங்க. அப்புறம் மத்திய அமைச்சரோட நாங்க வந்த பிறகு நிறைய அறைகள் அங்க காலியா இருக்கிறத பாக்குறோம். ஏன் இந்த கேடுகட்ட வேலையை மாவட்ட ஆட்சியர் திமுகவுடைய இந்த ஆட்சியினுடைய அடக்குமுறையால் செய்கிறாரா என்பது எங்களுடைய கேள்வி. அதே போன்று இங்க நீங்க பாருங்க, பல்வேறு காரியங்களுக்காக எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு கதிரன் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வைக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போகணும் அப்படின்றத பிடிக்கல. அப்ப எங்க மாவட்ட தலைவர் திரு கதிரன் அவர்களை நீங்கள் காக்க வைப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் இழிவுபடுத்துவதாகத்தான் நாங்கள் கருதுவோம். மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் எல்லோருக்குமானவர், நீங்கள் அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள், அனைவருக்குமாக செயல்படுங்கள், திமுகவினுடைய கட்சிக்காரர்களை போன்று மாவட்ட ஆட்சியர் செயல்படக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் ஊடகத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். திமுகவை மிக விரைவில் ராமநாதபுரத்தில் இருந்து வீழ்த்தக்கூடிய வேலை ஆரம்பமாகிவிட்டது, அது தமிழகம் முழுக்க தொடரும் என்பதை ஊடகத்தின் மூலம் திமுக அராஜகத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்வோம். நன்றி.